உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் நாட்டு சர்க்கரை தயாரிப்பு குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சர்க்கரை என்றால் வெள்ளை நிற இனிப்பு சுவை மிகுந்த ஒரு பொருள் என்பது மாறி அதனால் ஏற்படும் நோய்களை பற்றி மட்டுமே எண்ணக்கூடிய அளவிற்கு நிலை உருவாகிவிட்டது. காலையில் எழுந்ததும் நாம் அருந்தும் டீ அல்லது காஃபி முதல் இரவு உறங்க செல்லும் முன் அருந்தும் பால் வரை நாம் உண்ணக்கூடிய பெரும்பாலான பொருட்களில் சர்க்கரை பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு நமது உணவுப் பொருட்களில் நிரந்தரமான இடத்தை பெற்றுவிட்ட வெள்ளை சர்க்கரையை தயாரிக்க சில இரசாயன பொருட்களை பயன்படுத்துவதால் உடல் நலக்குறைவு ஏற்படுவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வளர்ச்சியை நோக்கி செல்லும் மனிதன் அதனால் ஏற்படும் ஒரு சில பாதிப்புகளால் மீண்டும் இயற்கை பக்கம் திரும்ப தொடங்கியுள்ளான். அந்த வகையில் பொள்ளாச்சி சுற்றுவட்டாரத்தில் விளையும் நாட்டு கரும்புகள் மூலம் தயாரிக்கப்படும் நாட்டு சர்க்கரைக்கு தற்பொழுது மவுசு அதிகரித்து வருகிறது. 35 வருஷமாக நான் தொழில் செஞ்சிட்ருக்குறேன். எங்கள் தொழிலில் இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் போட்டு எடுக்கும்போது இந்த வெள்ளத்துக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இல்லாமல் கொஞ்சம் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏன் செய்கிறோன்ற மாதிரிலாம் ஒரு விருப்பம் இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது அதே தொழில் வந்து இன்றைக்கி வேஸ்ட்டாக போகுமோ, நம்ம காலத்துக்கு அப்புறம் யார் பார்ப்பாங்கன்றதுல கொஞ்சம் மனசு சங்கடமாக இருந்துச்சு. இயற்கையாக கெமிக்கல் இல்லாமல் இந்த வெள்ளத்தை நாங்கள் எடுக்கும்போது மனசு நிறைவாக இருக்குது. எங்கள் கண் முன்னாலே வந்து மக்கள் அதிகமாக அதை விரும்பும் போது இன்னும் இந்த தொழில் செய்யணும், அடுத்து எங்கள் தலைமுறைக்கும் இது பேர் சொல்லுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். பொதுமக்கள் கண் முன்னே கரும்பு சாறு எடுத்து அகன்ற பெரிய கொப்பரையில் ஊற்றி காய்ச்சி பாகு எடுத்து நாட்டு சர்க்கரை மற்றும் வெள்ளம் தயாரிக்கப்படுகிறது. எந்தவித கலப்படமும் இன்றி முழுக்க முழுக்க கரும்பை மட்டுமே மூலப்பொருளாக வைத்து தயாரிக்கப்படும் இந்த சர்க்கரை மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்று வருகிறது. இப்படி நாள் ஒன்றுக்கு சுமார் 5 டன் கரும்புகளை கொண்டு தயாரிக்கப்படும் நாட்டு சர்க்கரை கொள்முதல் செய்யப்பட்டு கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் மைசூர் பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நாட்டு சர்க்கரை பாதம், ஆஸ்துமா, செரிமான பிரச்சனை உள்ளிட்ட நோய்களை குணமாக்க பயன்படுத்துவதுடன் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. நாட்டு சர்க்கரை உடலுக்கு மிகவும் நல்லது. நாட்டு சர்க்கரையில் நன்மைகள், ஏராளமான நன்மைகள் இருக்கிறது. வெள்ளை சர்க்கரை உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடியது. நாட்டு சர்க்கரை பயன்படுத்துவதனால் ஆஸ்துமா, கல்லீரல் வீக்கம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், முட்டிவெளி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அதே சமயத்தில் வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தும் போது மனித குலத்திற்கு பல்வேறு நோய்களை அளிக்கக்கூடிய வெள்ளை சர்க்கரையை நாம் தவிர்க்க வேண்டும். நாம் உட்கொள்ளும் அனைத்து இனிப்பு வகை உணவுகளில் வெள்ளை சர்க்கரையை தவிர்த்து நாட்டு சர்க்கரையை பயன்படுத்தி வந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். காவிரி நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் சக்திவேலுடன் ஆமினா. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.